புதிய கமெண்ட் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனிவென்று வித் மீ ராம் அண்ட் ராஜி. வணக்கம் வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்க ராஜி. உங்களோட ட்ரெஸ் கலர் பார்த்தாலே இன்னைக்கு வந்து என்ன பேச போறோம் அப்படிங்கிறது லைட்டா ஹிண்ட் ஆகுது. ஒரு மாதிரி ரெட் கலர்ல டேஞ்சரா வந்திருக்கீங்களே ராஜி. டேஞ்சரா வந்திருக்கேன். நான் இது வந்து ஒரு நல்ல விஷயம்காக தான் நான் இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எத்தனையோ தானம் இருக்கு உலகத்துல, கண்தானம் இருக்கு, அன்னதானம் இருக்கு, எல்லாமே வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து இதுதான் சிறந்த தானம், இதுதான் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளட் டோனர்ஸ் அவேர்னஸ் மந்த்துக்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கண்டிப்பா ராஜி, தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாமா, முழுக்க முழுக்க இதை பத்தின விஷயங்கள் தான். பொதுவா வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து இல்லை காலேஜ் படிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிளட் டொனேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ் இருக்கும், ஒரு மூணு நாலு ப்ராசஸ் இருக்கும். போன உடனே உங்களோட பேர் என்ன, உங்கள் ஏஜ் என்ன, பிளட் குரூப் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, ஹெச்பி கவுண்ட் என்ன இருக்குது, இவங்களுக்கு வேறு ஏதாவது நோய் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டொனேட் பண்ணுவோம். முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்துடுவோம். இது இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இதில் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பேசுகிறதுக்காக ரெண்டு கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். ராஜி, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இன்னைக்கு என்ன பிளட் டோனர்ஸ் மந்த். கண்டிப்பாக இந்த பிளட் டோனர்ஸ் மந்தில் நமக்கு வந்திருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா, ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்லேருந்து. இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் டொனேஷன் இருக்கு இல்லையா, இது சம்மந்தமாக நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை அங்கேருந்து ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் காளீஸ்வரன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். மற்றும் பாக்கியராஜ் சார் இருந்திருக்காங்க. வணக்கம். சார், உங்கள் ஆர்கனைசேஷன் பற்றி முதல்ல சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் நிறைய இருக்குது, ஆனால் வந்து ஒரு சின்ன லெவலில் தான் இருக்குது. ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து அவசரமாக அனுப்புவாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு அவசரமாக இவ்வளோ யூனிட் பிளட் தேவைப்படுது, இந்த பிளட் குரூப் தேவைப்படுது அப்படின்லாம் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அது நம்ம பார்க்குறோம், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முயற்சிக்கிறோம் அப்படின்றது ரெண்டாவது கட்டம். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக ஒரு வெப்சைட்டில் இவ்வளோ தெள்ள தெளிவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த ஆர்கனைசேஷன் பற்றி, இந்த வெப்சைட் பற்றி நீங்கள் நிறைய விவரங்கள் எங்களுக்கு சொல்லணும், சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் டூ சப்போர்ட்ன்றது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு முழுமையான ஒரு பதிலை தரும். ஏனென்றால் இந்த குறும் செய்தி என்பது பரவலாக நாங்களும் அது அறியப்பட்ட ஒன்று. இதில் என்ன ஒரு விஷயம்னா, எங்களுடைய கான்செப்டு ஈச் ஒன் ரீச் ஒன். ரத்தம் தேவைப்படுபவர் நான் எங்கே போய் யார்கிட்ட கேட்கணுன்றது தெரியாமல் இருக்கிறார். அதேமாரி ரத்தம் கொடுக்குறோம்னு எங்கே போய் கொடுக்குறோன்னு தெரியல. அப்படின்ற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக ஃப்ரெண்ட்ஸ் டூ சப்போர்ட் என்ற ஒரு வெப்சைட் டேட்டாபேஸை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி என்றால், இப்போ எனக்கு நான் ரத்தம் கொடுக்கணும், அந்த சைட்டில் போயிட்டு என் பேரையும் என்னுடைய மொபைல் நம்பரும் பதிவு பண்ணாலே போதும். ரத்தம் தேவைப்படுபவர் அந்த சைட்டில் போயிட்டு எந்த டிஸ்ட்ரிக், எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக், எந்த ஏரியா, ஏரியா வைஸ் நாங்கள் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். போனோடனே அவங்களுடைய நேம் எல்லாருக்கும் கூப்பிட்டோடனே, சார் இப்படி இப்படி என்னுடைய குழந்தைக்கோ என்னுடைய தாயாருக்கோ என்னுடைய மனைவிக்கோ இப்படி ரத்தம் தேவைப்படுகிறது, வந்து கொடுங்கன்னா வந்து வந்து உடனே கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இவங்கள் இரண்டு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணோம். இந்த வெப்சைட்டு கிரியேட் பண்ணது வந்து குழந்தைகள் தினத்தன்று 14 நவம்பர் 2005 மிஸ்டர் எஸ்கே ஷெரீஃப் என்ற ஒருத்தர், ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், அவர் ஒரு 5 பேர்களை கொண்டு இந்த வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணார். இந்த இணையதளத்தை அவர் கிரியேட் பண்ணும்போது வெறும் 5 பேர், வெறும் 200 பேர் மட்டுமே அதில் பதிவு செய்து இந்திய முழுக்க இதை வந்து கொண்டு போக வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டார்கள். சார், இப்போ பிளட் டொனேஷன் ப்ராசஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி ஒருத்தருக்கு பிளட் தேவைப்படுது, ரத்தம் தேவைப்படுறவர் எங்களுடைய இணையதளத்தை போய் பார்த்து அதில் உள்ள நம்பர்களை எடுத்து உடனே தொடர்பு கொள்கிறாரு. தொடர்பு கொள்ளும்போது இப்போ நாங்கள் வந்து லோக்கலில் எந்த ஊராட்சி, எந்த பேரூராட்சி, எந்த லோக்கலில் யார் இருக்கமோ நம்ம அதை அவைலபிள் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து சந்திச்சு பேசுகிறாங்க. சந்திச்சு பேசினா இவங்க அந்த மருத்துவமனைக்கு போகும்போது அவங்க என்ன முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிளட்டை வந்து செக் பண்ணுவோம். முதல்ல வந்து இந்த பிளட்டு செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மற்ற அந்த விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, இது ரிலேட்டடாக கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த மருத்துவருக்கு எவ்வளோ பிளட் எடுக்க முடியும், இவங்க உடம்புலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு விதியை வச்சு அதை எடுக்கிறாங்க. எடுத்து அந்த பிளட்டை வந்து அவங்களுக்கு செலுத்துகிறாங்க. செலுத்தி அவங்களுக்கு உயிர் பாதுகாக்கப்படுது. அதுக்கப்புறம் நம்ம பிளட்டு கொடுக்க போகும்போது எங்களுடைய வாலண்டியர்ஸ் என்ன செய்ய வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, எங்கள் அமைப்பு சார்ந்து ஒரு நாங்கள் ஒரு 3-4 கேள்விகள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இந்த குறிப்பு ரத்தம் வந்து உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்கும் இல்லையா, முதல் கேள்வி. அப்படி இல்லை என்ற பட்சத்தில் நாங்கள் கொடுக்க வரோம். அப்படி கொடுக்குறோம்னா வேறு குரூப், வேறு பிரிவை சேர்ந்து உங்களுக்கு ரத்தம் இருக்கும்போது நீங்கள் வேறு யாருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா என்ற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும், ஒரு இந்த நேரத்தில் தான் அந்த ஊக்கத்தை அவங்களுக்கு ஊக்கப்படுத்த முடியுன்றக்காக நம்ம கேட்குற முன்வைக்கிறோம். முன் வச்சு அவங்க அந்த இதுக்கு இல்லை, எங்கள்கிட்ட இந்த பிரிவு இல்லை, நாங்கள் வந்து எங்கள் வேறு பிரிவு இருந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் முன் வருவோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்போது அதுக்கான மருத்துவர்கிட்ட பிளட் டொனேட் பண்ணதுக்கான ஒரு கார்டு ஒன்று நம்ம கேட்டு வாங்குறோம். ஏன்னா இந்த நேரத்தில் இந்த நோயாளிக்கு இந்த
பிளட்டு வந்து நாங்கள் உதவி செஞ்சுருக்கோன்றதை கேட்டு வாங்குறோம். அவங்களும் அதை கொடுக்குறாங்க. கொடுக்குறது இல்லாமல் இந்த பிளட்டு வந்து செக் பண்ணுறதுக்கான பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி என்ன எப்படி பண்ணுறன்ற பணத்தை வந்து நோயாளிகிட்டே சில மருத்துவர்கள் வந்து வசூலித்து செஞ்சுக்கிறாங்க. இது முற்றிலுமாக இலவசமாக நேரடியாக கொண்டு வந்து தானமாக கொடுக்கப்படுற ஒரு இது, இதுதான் நம்மளுடைய முழுமையான ப்ராசஸ். சூப்பர் சார், நீங்கள் சொல்லும் போதே தெரியுது இது எவ்வளோ பிளானிங்காக பர்ஃபெக்டாக இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. இளராஜி, ஓகே, கண்டிப்பாக இவங்க சொன்ன மாதிரி இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த வெப்சைட்டை நான் இன்னைக்கு காலையில் பார்த்தேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பிளட் டொனேஷனில் இத்தனை விஷயங்கள், இவ்வளோ டீட்டெயில்ஸ் இதில் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் இது எவ்வளோ அவசியம் அப்படின்றதையும் நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். பேசிக்லி அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அந்த வெப்சைட்லேயே, பிளட் டொனேஷன், பிளேட்லெட்ஸ் டொனேஷன், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றது சந்தேகம் தான். இந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக ராஜி, இதில் என்னென்னா, ரத்த தானம் என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் இதில் நிறைய பேர் பிளேட்லெட்ஸ்ன்றது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. அதுவும் ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான், ரத்தம் உருவாருக்கு அதுவும் ஒரு இது தான். ஒரு பொருள் சேர்க்கணும்னா நாலஞ்சு பொருள் சேர்ந்தால் ஒரு இது உருவாகும். அது மாதிரி ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ், பிளாஸ்மா, இப்படி பிளேட், இது எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ரத்தம் குறைவு என்பது ரத்தம் இல்லை, அதில் ஏதாவது ஒரு பொருள் கம்மியானாலே ரத்தம் உற்பத்தி ஆக முடியாது, இதுதான் காரணம். அது மாதிரி இந்த பிளேட்லெட்ஸும் ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ இது கண்டிப்பாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த பிளேட்லெட்ஸ் என்பது 7 நாளைக்கு ஒரு முறை தானமாக கொடுக்கலாம், அதுவும் நம்ம உடலில் இருந்து தான் எடுக்கிறார்கள். ரத்தம் வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கலாம், 90 நாளைக்கு. இது எல்லாமே நிறைய பேர் வந்து இது எப்படின்றாங்க, ரத்தம் கொடுப்பது போல தான் அதுவும், அது ஒரு வேறு பொருள் ஒன்று கிடையாது, ரத்தத்திலிருந்து பிரிக்கக்கூடியதான் ஒரு பொருள். இப்போது அந்த பிளேட்லெட்ன்றது ஒரு முக்கியம், ரத்தம் உற்பத்தியாருக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ அப்போது நிறைய பேர்த்துக்கு அந்த ரத்த சோகை நோய் உள்ளவர்கள், ரத்தம் இல்லாத கற்பனையாக இருப்பாங்க, ரத்தம் இல்லாதனால டெலிவரி கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்லெட்ஸ்ன்றதை தனியாக எடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ இது 7 நாளைக்கு ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாம், ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். அந்த ரத்த தானம், ஏன்னா இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல, இது புது யுகம், இதை வந்து ஒரு ஸ்பெஷலாக கேட்டுறதுல உண்மையிலே மக்களுக்கு இது வந்து ரீச் ஆகணும். ஏன்னா பிளேட்லெட் என்பதும் ஒரு ரத்தத்தான சம்மந்தப்பட்டது, அதை நீங்கள் டொனேட் பண்ணலாம், தானமாக கொடுக்கலாம், அது மறுபடியும் நம்மளுக்கு உருவாகும் என்பது ஆணித்தரமான ஒரு உண்மை, அறிவியல்பூர்வமான ஒரு உண்மை என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக சார், நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ விஷயங்கள் இது, பிளட் டொனேஷனில் இவ்வளோவா அப்படின்ற ஒரு டவுட், அதனால தான் நான் இதை உங்ககிட்ட கேட்டேன். ஆமாம் ராஜா, நானும் பார்த்தேன், அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. சரி, இப்போ அடுத்த கேள்வி இல்லைனா, ஒருத்தருக்கு ஒரு முறை ரத்தம் எடுக்கும்போது எவ்வளோ ரத்தம் எடுப்பாங்க, அது வந்து திரும்ப கெயின் ஆகிறது அப்படிங்கிறது எவ்வளோ நாளில் திரும்ப அது கெயின் ஆகும்? அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு மனிதனுக்கு வந்து உடம்புலேருந்து நம்ம தானமாக கொடுக்கறது வந்து ஒரு 300 ml கொடுக்கக்கூடியது வந்து ஒரு நிதானமான ஒரு சேவைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம இணையதளத்துலேயே என்ன பண்ணோம்னா, இந்த 300 ml வந்து திருப்பி உங்களுக்கு வந்து உடம்புல வந்து உற்பத்தியாகி ஒரு சமநிலைக்கு அடைகிறதுக்கான நாட்கள் வந்து ஒரு வரையறை என்ன பண்ண, மருத்துவ பிரிவில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 90 நாட்களை வந்து ஒரு வரையறையாக வச்சுருக்காங்க. அதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இணையதளத்தில் ஒரு முறை வந்து நாங்கள் ரத்த தானம் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த இணையதளத்துலேருந்து அவங்க பேர் வந்து மற்ற ஒரு 90 நாட்களுக்கு வந்து நீக்கப்படுகிறது. எதற்காக அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்க திருப்பி அந்த நபர்களை தொடர்ந்து கூப்பிடுறதுனால அவங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளோ இல்லை கொடுக்க முடியாத ஒரு மன உளைச்சலோ ஏற்படும்ன்ற காரணத்தினால நம்ம வந்து அதை வந்து அந்த 90 நாட்கள் நம்ம இணையதளத்திலிருந்து எடுத்துடணும். ஸோ இது வந்து 300 ml கொடுக்கலாம், அது ஒரு 90 நாளுக்கு அப்புறம் மீண்டும் கொடுப்பது ஒரு சுகாதார வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஆமாம் சார், நீங்கள் சொல்றதுல தெரியுது பார்த்தீங்கன்னா ராஜி, ஆக்சுவலி வந்து 90 days, ஓகேங்களா, 90 days அப்படிங்கிறது தான் அக்யூரேட்டான நாள். ஓகேங்களா, ஒரு பிளட் டொனேட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப 90 days ஆகுமா அது கெயின் ஆகிறதுக்கு, புரியுது உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, அந்த வெப்சைட்ல அது ஒரு டேட்டா பேஸ் மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, அது எந்தளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்ற விஷயமும் இருக்கு. இப்போ நான் இந்த வெப்சைட்க்கு போய் நான் வந்து என்னோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் அவங்களை போய் நம்ம அப்ரோச் பண்ணணும் இல்லை அவங்க நம்மள ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இதுனா ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், நீங்கள் ஆப்ஸ்லாம் கூட வச்சிருக்கீங்க அப்படின்னு. கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டாலே அது ரெஜிஸ்டர் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மெயிலு வந்துடும், உங்களுடைய நேம் ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், நீங்கள் இன்றிலிருந்து ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட்ன்ற விட ரத்த கொடையாளராக நீங்கள் சேர்க்கப்படுகிறீர்கள்னு சொல்லி உங்களுக்கு குறும் செய்தியும் வரும், அண்டு மெயிலும் உங்களுக்கு ஒரு இணையதளம் வழியாக ஒரு மெயிலும் உங்களுக்கு வரும். இது மூலமாக உங்களுடைய நேம் அங்கே ரெஜிஸ்டர் ஆகிடும், நீங்கள் போய் செக் பண்ணால் பார்க்கலாம் அந்த ஸ்டேட் வைஸாக டிஸ்ட்ரிக் வைஸாக எந்த ஏரியா நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் உங்கள் பேர் வந்துடும். அது வந்த உடனே டோனர்ஸ், இப்போ வந்து இந்த ஏரியாவில் உள்ளவங்க
எனக்கு பிளட் தேவைப்படுறப்ப போறப்போ உங்க நேம் அங்கே வந்துடும், உங்க ஃபோன் நம்பர் இருக்கும், உடனே கால் பண்ணுவோம். பிளட் குரூப் வந்துடும், உங்களுடைய ஏஜ் வந்துடும், எல்லாமே அதில் லிஸ்ட் அவுட் ஆகிடும். அதான் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஒரு சாதாரண ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி என்னென்ன கேட்குதோ அதே டீட்டெயில்ஸ் இதில் வந்து என்னென்னா பர்டிகுலராக பிளட் டொனேஷனை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். ஏஜ் என்ன, இது என்ன, ஏன்னா ரத்ததானம் கொடுக்கறதுக்கு மினிமம் 18 வயது இருக்க வேண்டும், 45 கிலோ இருக்க வேண்டும், 65 வயது வரையும் கொடுக்கலாம், 45 கிலோ எடை உள்ள நபராக இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம், உடல் ஆரோக்கியம். ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அந்த, ஏன்னா நம்மளுடைய உடலில் சராசரியாக 10 யூனிட் ரத்தம் உள்ளது, அதில் ஒரு யூனிட் தான் கொடுக்க போகிறோம். அந்த 10 யூனிட் உள்ளது வந்து என்னென்னா 18 வயசு பூர்த்தி அடைந்தவர்களுக்கும் 45 கிலோ எடையுள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த 10 யூனிட் ரத்தம் இருப்பது என்பது நம்ம அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. நம்மளுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் இப்போ 18 வயசு கிலோங்களுக்குலாம் இருக்குது, ஏன்னா அது வந்து அந்த வளர்ச்சி நம்மளுக்கே தெரியும். 65 வயசு தாண்டினவங்களுக்கும், ஏன்னா அதை தாண்டி போகிறவங்க அவங்களும் குழந்தை ஸ்டேஜ் போகிறாங்க, அதனால் இந்த இடைப்பட்டவங்களுக்கு இந்த 10 யூனிட் இருக்கும், அதில் ஒரு யூனிட் தாராளமாக ரத்த தானம் கொடுக்கலாம். இதனால் மேற்கொண்டு அவர்கள் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம். இப்போ எனக்கு அந்த எமர்ஜென்சி இருக்காதுனா மேபி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையாக இருக்கலாம், நான் உடனே ஆன்லைனில் போயிட்டு யார் அவைலபிள், எந்த குரூப்க்கு அவைலபிளாக இருக்காங்களா, எந்த ஏரியா, இதெல்லாமே கண் கூட பார்க்க முடியும் அப்படின்னா இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் தெரியுது. கண்டிப்பாக ராஜி, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பிளட் டொனேட் பண்ணியிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, நான் ஒரு தடவை ஹெச்பி கவுண்ட் வந்து செக் பண்ணேன், எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றால எல்லாரும் பண்ண முடியல, பட் நான் இன்னும் சீக்கிரமாக பண்ண ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. இருக்கு இல்லையா? ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான பயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை பயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இதுக்கு முன்னாடி எனக்கு காலேஜஸ்லாம் அடிக்கடி இந்த கேம்ப் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, டொனேட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு முயற்சியெல்லாம் இருந்துட்டு இருந்திருக்கு. அப்போது பயம் அப்படின்றத விட ஆர்வம் இருந்துச்சு, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நிறைய முன்னாடி வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கேள்வி ஓகே, இதான் இதான் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தேவையான ஆன்சர் நீங்கள் சொல்லிட்டீங்க. இது ஜென்ரலாகவே எல்லாத்துக்கிட்டையுமே இருக்க ஒரு பிரச்சனை சார், ஆர்வம் இருக்குது ஆனால் அதை தாண்டி ஒரு பயம் வந்து இன்றைக்கி இருந்துகிட்டே இருக்குது. இந்த பிளட் டொனேட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது. ஸோ அதை பற்றி பயம் ஒரு சில இடங்களில் இருக்குது, ஒரு சில மனிதர்கள்ட்ட தோன்றது நம்ம பார்க்குறோம். என்னைய பொறுத்தளவு அந்த பயம் கூட இன்றைய இளைஞர்கள்ட்டையோ இல்லை இருக்கக்கூடிய சமுதாயத்திட்டோ இல்லை. அதை காட்டிலும் என்ன அப்படின்னா சரியான அடித்தம் களம் இல்லை என்ன சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நபரை சந்திச்சு நாங்கள் பார்க்க பேச போகும்போது அவங்களுக்கு ஆர்வமும், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ராஜீவ் அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கான ஆர்வமும் இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் எங்கே எப்படின்ற ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு இன்னும் அமையலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து நெருங்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருமே முன் வர்றாங்க, எடுத்துக்காட்டுக்கு எங்களை மாதிரி ஆட்கள்லாம். ஸோ அப்படின்றப்ப இதில் பயம் வரக்கூடாது, பயம்னால ஒன்றுமே கிடையாது இல்லை. நீங்கள் வந்து பிளட்டு ஒரு முறை நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுடைய பழைய பிளட்டு நீங்கள் வெளியில் கொடுத்துட்டு உங்களுடைய புது பிளட் ரத்தம் ஊற ஊற, அதாவது ஒரு ஒரு ஊற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கும்போது எப்படி தண்ணி எடுக்க எடுக்க நல்ல தண்ணி வருதோ அது மாதிரி உங்கள் உடம்புல உள்ள பிளட்டு நீங்கள் கொடுக்க கொடுக்க நம்ம உடம்புகள் வந்து நல்ல ஒரு பிளட்டு வந்து சுரக்கிறதுக்கான சுரப்பிகள் வந்து நல்லா சுரந்து கொடுக்கும். இதில் பயப்படுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. இது அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவத்துறையிலும் இன்றைக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சந்திச்ச ஒன்று. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜி, தமிழ் சினிமாவோட கிளைமேக்ஸே பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டு டொனேஷன் இந்த சம்மந்தப்பட்டவங்க தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஸோ ஹீரோயினோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு வந்து பிளட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க, இவங்க ஓடுவாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கும். பிரிஞ்ச பந்தங்கள்லாம் வந்து ரத்தம் கொடுத்த உடனே சேர்ந்துருவாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா இந்த பிளட் டொனேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கிளைமேக்ஸ் அந்த சீரியஸ்க்காக அதை வந்து பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ இது சார் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த அந்த விழிப்புணர்வு இருந்தாலும் கூட அதுக்கான களம் இல்லை, எப்படி பண்ணணும், எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முறை இல்லை, தெரியல அப்படின்றனால அதுக்காக தான் இன்றைக்கி இந்த ரெண்டு கெஸ்ட்டை விட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசணும், அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிய கம்பெஸ்மின் இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிய கமெஃபமன் இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் ராம். ராம், இன்றைக்கி வந்து பிளட் டொனேஷன் பற்றி அத்தனை விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டெக்னாலஜி மூலமாக இதை இவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமா, யாருனாலும் எழுதாக வந்து ஒரு பிளட் எங்கே தேவையோ எங்கே அவசரமோ வந்து எழுதாக எடுத்துக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை நிறைய கேட்டுட்ருக்கோம், தெரிஞ்சிட்ருக்கோம். இன்னும் தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்கும். ஆமாம் ராஜி, நாட்டுக்கு ரொம்ப அவசியமான விஷயம் இல்லையா? நிறைய பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். சார், நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, நிறைய கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், அதனால ஒரு மன நிறைவு கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள். இதனால் அடிக்கடி கொடுக்குற விஷயங்களும் இருக்குது, இதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருமா? அடிக்கடி அவங்களே நினைச்சாலும் கொடுக்க முடியாது, அப்படியே கொடுக்க நினைச்சாலும் எடுக்கவும் மாட்டாங்க. அது 3 மாதம்ன்றது டைம். அது அதே மாதிரி ரத்தம் உருவான்ற 3 மாதம் எடுத்துக்கிறாரு, அது வித்தின் அவர்ஸ்லாம் அந்த 300-350 யூனிட் வந்து ப்ராசஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற அந்த ஒரு நாளைக்கு வந்து இத்தனை கலோரின்னு இருக்கு. ஸோ அந்த கலோரியில் பாதி கலோரியிலே இந்த ரத்தம் இந்த ஒரு யூனிட்ன்றது உற்பத்தி ஆகிடும் அத்தனை மாதம். ஆனால் அத்தனை மாதத்துக்கு வரை எதுக்குன்னா இவர் கொஞ்சம் இன்னும் அந்த 10 யூனிட்ன்றது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது கம்மியானாலும் அதனுடைய இழப்புகள்ன்ற மாதிரி அது கொஞ்சம் தான் அது டைம் எடுத்துக்கிறது. இந்த 3 மாதத்தில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அவர் அங்கே இருக்கணும், எங்கே வெளியில் போவார்,
வெளியூர் போவார், இப்படி சில விஷயங்கள் இருக்குது. அவர் உடல் ஆரோக்கியம் அவர் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த 3 மாதம் டைம் எடுத்துக்கிறது இன்னொரு ஆரோக்கியமான ஒரு டோனர் ஆகணுன்றக்கு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நிறைய ஆர்வ குளறு பண்ணுறவங்க வந்து இதுனா அடிக்கடி கொடுக்குற 3 மாதத்துக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக உருவாக வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தால்தான் நம்மளுடைய தேசத்தில் வந்து உயிரிழப்புகளை நம்ம வந்து குறைக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயப்படுறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. என் உயிரை கொடுக்கறதுக்கு தான் நம்ம பயப்படணும், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு கொடுக்குறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும். ஸோ இந்த ஒரு கான்செப்டை நம்ம இளைய தலைமுறைகள் நம்ம வந்து இதை உருவாக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த தேசத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டால் நாம் இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதில் ஒரு நல்ல விஷயமானது இது. குறிப்பாக இந்த ரத்த தானம்ன்றதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாலே இளைஞர் மத்தியில் இன்றைக்கி வந்து கலாச்சாரமாக தண்ணி எடுப்பதும் புகைப்பிடிப்பதும் என்பது சகலமாகிடுச்சு. இதெல்லாம் என்னால் விட முடியும்னு பல காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தை நீங்கள் உள்ளெடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த பல காரணங்கள் வெளியே போகும் என்பதை என்னுடைய ஆணித்தரமாக நான் இதை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இளைஞர்கள் மத்தியிலும் இளைஞர்களை தாண்டி அந்த 40-50 வயசில் போயிட்டுருக்கிறவங்களும் இது ஒரு காரணம் சொல்கிறாங்க. எங்கே நீங்கள் போக வேணாம், ரத்த தானம் கொடுங்கள், ஒரு உயிரை காப்பாற்றுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு யூனிட் ரத்தம் 3 உயிர்களை காப்பாற்றப்படுகிறது. இது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக போகும். கோயில் குளங்கள் போயினாலும் அந்த கடவுளோட அந்த 10 உள்ளவங்களும் சரி, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்துடும். நான் வந்து ஒரு டோனராக இருக்கேன், நான் ரத்தம் கொடுக்குறேன், நான் பல உயிர்களை காப்பாற்றுறேன், நான் அதுக்கு தண்ணி அடிக்கணும், நான் அதுக்கு தம் அடிக்கணும், நான் அதுக்கு கெட்ட பழக்கம் பண்ணணும் என்றது வந்துடும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய குடும்ப ஆரோக்கியம், உங்களுடைய இருக்கிற எல்லா என்விரான்மெண்ட்டும் உங்களை ஒரு புது மனிதனாக பார்ப்பார்கள். பொது மனிதர்களாக நீங்கள் உலகத்தில் இருக்கலாம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான விழிப்புணர்வும் ஜாஸ்தியாகவே இருக்குது. நிறைய படங்களில் கூட அது ஒரு மெசேஜாகவே வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸ் நீங்கள் சார் சொன்னாங்க, இத்தனை ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இதில் கடைசியாக வந்து அவங்களுக்கு என்ன டொனேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களை என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு பிஸ்கட் ஜூஸ் அதுன்னு கொடுப்பாங்க. பட் அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் பார்த்துக்கணும் டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா? அதாவது ரத்த தானம் பண்ணுறப்ப ரொம்பலாம் இல்லை, போவாங்க எப்பயும் போல் உங்களுடைய ஹீமோகுளோபின் இவ்வளோதான் இருக்கணும் ன்றது ஒரு இது இருக்குது. ஹீமோகுளோபின் வந்து இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோலும் தமிழ்நாடு ஸ்டேட் பிளட் ட்ரான்ஸ்ஃபர்ஷன்றது ரெண்டு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் வந்து தமிழ்நாடு முழுக்க இதை பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா முழுக்கன்னு போயிட்டீங்கன்னா அந்த தமிழ்நாடுன்ற இடத்துல இந்தியாவை சேர்த்துக்கிற வேண்டியதான், இந்தியா முழுக்க இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த ரத்த தானம் பண்ணுறத பற்றி என்னென்ன இருக்குன்றது ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹீமோகுளோபின் இருக்கணும், 12.5. எவ்வளோ வந்து நாடி துடுப்பு இருக்கணும், 60-100 வரைக்கும். ஸோ இப்படி இந்த இது இருக்கணும், இது அளவை வச்சு தான் எடுப்பாங்க. அப்போ நீங்கள் போகிறப்ப இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் சில கெச்சை இந்த பாசிட்டிவ் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஏன்னா பண்ணணும், அதை பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் போகிறாங்க, வித்தின் 13 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்தில் 350-300 ml பிளட் எடுத்துருவாங்க. ரொம்பலாம் இல்லை, எடுத்த அடுத்த நிமிஷம் உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது, எப்பயும் போல தான் இருப்போம். நான் பாக்யராஜன் அப்படியே தான் இருப்பேன் நான். அதனால் சோறு வரும், தலை சுத்தும், முற்றிலுமாக இது ஒரு மூட நம்பிக்கை, பல மூட நம்பிக்கையில் சேர்ந்த ஒரு மூட நம்பிக்கை இதுவும் அப்படி கிடையவே கிடையாது. 300 யூனிட், அதாவது மீன் ஒரு யூனிட் ரத்தம் கொடுத்துட்டு சராசரியாக நீங்கள் செய்ய வேண்டிய விலையை விட நல்லாக பெட்டராக செய்யலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செய்யலாம், அழகாக பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ரெஃபர் சென்டரில் பிஸ்கட் இது கொடுக்குறாங்க. அது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு, ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறோன்னா வீட்டுக்கே போகிறோம், தண்ணி கொடுக்குறோம், அது அது மாதிரி தான் அதுவும். ஆனால் இதை வந்து நிறைய நான் அங்கே போன பிளட் கொடுத்தேன், பச்சை தண்ணி கொடு, நம்ம கொடுக்க போகிறதே ஒரு உதவி. ஏன்னா உதவி செய்வதிடத்தில் உதவி செய்தவர்கள் தான் உதவி செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு அப்போ அங்கே போனோன்னா அவங்க கொடுக்க வேண்டியது, ஏன்னா கவர்மெண்ட்டு எல்லா இதுலையும் கொடுக்குறாங்க. இப்போ நாங்களாம் நிறைய இடத்துல இதெல்லாம் எல்லாமே வந்திருக்கோம். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இன்னொன்று சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ரத்தமே எடுப்பாங்க. ஏதோ விஷயம் இருக்கு, ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் பயப்பட வேணாம். அடுத்த நிமிஷமே வந்து ஏன்னா 15 நிமிஷத்தில் எடுக்கிற அந்த 300 ml அடுத்த அவர்ஸ்லேயே உங்களுக்கு உற்பத்தி ஆகும் என்பது உண்மையான ஒரு விஷயம். இதில் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம ரத்தம் தானமாக கொடுக்குறோம்மா, கொடுத்துட்டு நம்ம வந்துடும். இப்போ நம்ம வாலண்டியர்ஸே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இது ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரத்த இந்த நமக்கு தொடர்பு கொள்றது வந்து அந்த மருத்துவத்தை சார்ந்தவங்க தொடர்பு கொள்றாங்க. அப்ப நம்ம அவங்களுக்காக நம்ம போய் கொடுக்க போறோம், நோயாளி பாக்குறோம், நோயாளி பார்த்து நம்ம கொடுத்துட்டு வந்துடும். இது ஒரு சில மருத்துவமனைகள்லயோ ஒரு சில கிளினிக்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரத்தத்துக்கான மதிப்புக்கான ரூபாயை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நோயாளிகள்கிட்ட வசூலிக்கப்படுறாங்க. ஒரு சில இடங்களில், எல்லா மருத்துவர்களையும் சொல்ல, எல்லா மருத்துவமனைகளும் நம்ம சொல்ல வரல, ஒரு சில இடங்களில் இது பார்த்தீங்கன்னா நம்ம முற்றிலுமே சேவையாக ஒரு தானமாக ஒரு கொடையாக கொடுக்கக்கூடிய குருதி தான் இது. இதை வந்து எந்த ஒரு நிர்வாகமும் அதுக்கான பணத்தை வந்து வசூலிக்க கூடாது. இது அப்படி ஒரு சில இடங்களில் வசூலிக்கிறாங்க, அதை வசூலிச்சாங்களும் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் கொடையாக கொடுக்கக்கூடிய குருதிக்காக நீங்கள் பணத்தை வசூலித்து எங்களை
டிமெண்ட் பண்ண வேணாம் கண்டிப்பாக. சார் இப்போது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ரத்தம் கொடுக்குறோம் அப்படின்னாலே ரத்தம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ யார் யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலே வந்திருக்கும் அவங்களுக்கு. இப்போ மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மினிமம் வந்து ஒரு 6 மாத காலம் கழித்து தான் நீங்கள் வந்து ரத்தம் வந்து குறையாக கொடுக்குறோம் அப்படின்னா. இப்போ இதுக்கடையில் வந்து அந்த 6 மாதமோ இல்லை ஒரு வருடமோ அந்த இட டைமில் கொடுக்கக்கூடாது. 18 வயதுக்கு பின்றைய சிறுவர்கள் வந்து கொடுக்கக்கூடாது. நம்ம கருத்தரிச்சிருப்பாங்க பெண்கள், அவங்கெல்லாம் வந்து ரத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். அப்புறம் தீராத நோய்கள், அப்போ தொடர் சிகிச்சை எடுத்துகிட்ருப்பாங்க, தொடர் மாத்திரைகள் உட்கொண்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாமே வந்து கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மது அருந்திட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் கொடுத்து விடக்கூடாது. அது வந்து முற்றிலும் இது இன்னொன்று என்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மருத்துவ சோதனை பண்ணி தான் நமக்கு அந்த பிளட்டே வந்து இன்னொருத்தவங்களுக்கு செலுத்துவாங்க. அப்போ அதை நம்ம வந்து மருத்துவ சோதனையில் செஞ்சலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உள்ளவங்கெல்லாம் முற்றிலுமாக ரத்தம் தானமாக கொடுக்கறது வந்து கண்டிப்பாக ராஜ். ஏன்னா இன்னொரு உயிரை காப்பாற்ற போகிறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கிறோமோ அவ்வளோ கான்ஷியஸாக இருந்து பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா? கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் கூட நான் படித்தேன், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா உடனடியாக வந்து பிளட் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் நான் படித்தேன். அது எந்த அளவுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. அது ராஜி, அது சமீப காலமாக தான் அது வந்து, ஏன்னா வெளிநாடுகளில் இந்த நிறைய வந்த சில நோய்கள் வந்து எபோலா இது மாதிரி சில நோய்கள்னால. ஏனென்றால் இந்தியாவில் வளரும் நாடு, நம்ம வளரசு நாடு, இன்னும் மருத்துவத்துறையும் சரி டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய நாட்டில் இதற்கான ஆராய்ச்சிகள் முழுமையாக நம்மளிடம் இல்லை. சாதாரண ஒன்றும் இல்லை, மொபைலாக எடுத்திங்கன்னா அதுக்கான ஒரு இது நம்மகிட்ட இல்லை, எல்லாமே வெளிநாட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ வெளியிலேருந்து வரவருக்கு அந்த வெளிநாட்டில் அந்த எபோலா நோய் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுக்கிறது. அதனால் அங்கேருந்து நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யணும். ஏன்னா அவங்களும் எல்லாருமே டோனர்ஸ்ன்றது யாருன்னு சொல்ல முடியும், வாலண்டியர்ஸ், அங்கேருந்து வரவங்களும் வாலண்டியர்ஸ் தான். ஸோ அப்போ அவங்களுக்கு இருக்கலாம் என்பது யூகிக்கப்படுகிறதுனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு ரத்தம் கொடுக்க வேணாம். அது என்னென்னா, இங்கே வந்துட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து ஏன் கொடுக்கக்கூடாது, இதுதான் ஒரு காரணம். ஏன்னா வெளிநாடுகளில் நிறைய நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. இப்போ இதே இது நம்ம நாட்டிலேருந்து வெளியில் போகிறவங்களுக்கு அவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, அதுக்கான ஆராய்ச்சிகள் நம்மளிடம் இல்லை. எதனால் என்றால், அந்த அப்போ வந்திருக்காரு, அவர் ரத்தம் எடுத்து இவருக்கு எபோலா இருக்கா இல்லையா, இல்லை மற்ற வைரஸ் நோய்கள் இருக்கா இல்லையா. சாதாரணமாக தமிழ்நாட்டில் ஒரு புற்றுநோய்க்கோ அது வந்துருச்சு, ஒரு எய்ட்ஸ்ன்றப்போ வெளி மாநிலத்துக்கு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இங்கே ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை நான் செக் பண்ணுறதுக்கு எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டில் ஒரு சில துறைகள் மட்டும்தான் இருக்குது, விரல் விட்டு என்னக்கூடியது இதுதான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடுத்த மாநிலத்துக்கோ அடுத்த நாட்டுக்கோ போக வேண்டியது இருக்குது. குட்டி நாடு சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார்.